இயேசுவின் ஜெபக்கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். மேரி என்கிறவங்க வேலூர்ல இருந்து எழுதியிருக்காங்க. அவங்க அழகான ஒரு வீடை கட்டினாங்களாம். வீடு கட்டி 4 வருஷம் ஆச்சான். ஆனா நைட்லாம் தூங்க முடியாதான். சத்துரு போராட்டம் இருந்துச்சான். சலுக்கு சலுக்குன்னு சத்தம் கேட்குமா, அப்புறம் கருப்பா ஒரு உருவம் வருமா, அவங்க வீட்டுக்காருக்கும் இவங்களுக்கும் அடிக்கடி சண்டை வருமா. இப்படியே 4 இயர்ஸா இருந்திருக்கு. அவங்களும் கூட வெள்ளிக்கிழமை நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் இந்த தமிழன் டிவியில காலை 8:00 to 8:30 பார்த்து விட்டு கீழே கொடுக்கப்பட்ட போன் நம்பருக்கு நான் ஜெபம் பண்ணேன். அங்கிருந்து எலிசபெத்தம்மா ஜெபம் பண்ணினார்கள். அன்னைக்கிலிருந்து எங்கள் குடும்பத்தில் சத்துரு போராட்டம் இல்லை, சண்டை சச்சரவு இல்லை. நானும் குடும்பமும் இப்போ சமாதானமாக இருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி எழுதியிருக்கிறார்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட தேவ செய்தியை நாம் ஜெபத்தோடு கேட்போம். இன்றைய செய்தியுடைய தலைப்பு தேவ கிருபை. சங்கீத 107:1 இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 23:6, என் ஜீவனுள்ள நாளலா நன்மையும் கிருபை என்னை தொடரும். சங்கீதம் 32:10 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபையை குறித்து ஏராளமான வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். 109:21 சொல்லுகிறது, உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 119 சொல்லுகிறது, உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அது மிகவும் நமக்கு புரோஜனமுள்ள ஆவிக்குரிய ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசன செய்தியா இருக்கிறது. சங்கீதம் 63:3, ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது. உங்களுடைய என்னுடைய ஜீவனை பார்க்கல அவருடைய கிருபை நல்லது. நீங்களான அவருடைய கிருபையினால்தான் நிலை நிற்கிறோம். அவர் கிருபை தாங்கக்கூடியதா இருக்கிறது, விடுவிக்கக்கூடியதா இருக்கிறது, சுமக்கக்கூடியதா இருக்கிறது, தப்பு வைக்கக்கூடியதா இருக்கிறது, சூழ்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அவருடைய கிருபையினால்தான் நீங்களானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் கிருபை இல்லைனா நிச்சயம் நம்ம ஒரு மூச்சு கூட விட முடியாது. நம்ம மூச்சு விடுவது, பேச்சு, செயல் எல்லாமே அவருடைய கிருபை தான், ஒரு கிருபை தான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபை அவசியமாக தேவைப்படுகிறது. சரி, கிருபை பெற்றவர்களை குறித்து சற்று தியானிப்போம். வேதத்தில் கிருபை பெற்றவர்களை குறித்து ஏராளமான நபர்கள் உண்டு. ஆனால் எல்லாம் தியானிக்க முடியாது. ஒரு 3 பேரை தேவ கிருபை பெற்றவங்களை கர்த்தர் எப்படி நடத்துகிறார், எப்படி இந்த பூமியில் ஆசீர்வதிக்கிறார், உன்னதத்திலே அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து சற்று தியானிப்போம். முதலாவது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8 இப்படி சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, நோவாவின் காலத்தில் ஜனங்களுடைய அக்கிரமம் ரொம்ப மிகுதி ஆயிடுச்சு. பூமி கொடுமையினால நிரம்பி இருந்தது. அங்கே அதே இதில் 6:13 சொல்லுகிறது, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் என்றார். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் போது நோவாவுக்கு கிட்டத்தட்ட 600 என்று வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டுகிறது. நோவாவை குறித்து நம்ம வாசிக்க வேண்டுமானால் 6:1 நம்ம அதை வாசிக்க முடியும். சற்று 9:10 முறையும் இந்த நோவாவின் சப்ஜெக்டை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் அந்த நாட்களில் அக்கிரமம் மிகுதியாக இருந்ததுனால அந்த பூமியை ஜலத்தினால் அழிப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அதே மாதிரி என்ன செஞ்சார், அழிக்க முற்பட்டார், அழிக்கவும் செஞ்சார். ஆனால் நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்தில் இருந்த 8 பேருக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒரு பேலையை உண்டு பண்ணி நீ அதில் தங்கிக்கொள், மிருக ஜீவன் பறவை எல்லாவற்றையும் அதில் நீயே சேர்த்துக்கொள். அந்த பேலை எப்படி உண்டாக்க வேண்டும், அது குப்பார் மரத்தில் என்ன செய்ய வேண்டும், உண்டாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது எத்தனை அடி உயரம், அது எத்தனை அடி நீளம், அது எத்தனை அடி அகலம் என்று ஆண்டவர் தெளிவாக சொன்னார். 300 முழ உயரம் பாருங்க, 50 அடி அகலம், 30 முழ உயரம் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. அதை குறித்து வாசிக்க வேண்டுமானால் 6:15 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரம். ஆண்டவர் பாருங்க ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், இப்படிப்பட்ட கொப்பரை நீ என்ன செய்ய உண்டு பண்ணி
அதுல நீயும் மனைவி உன் பிள்ளைகள் மருமக்கமாரெல்லாம் பிரவேசிங்கள். நான் இந்த பூமி என்ன செய்ய போறேன், அழிக்க போகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரே, சகோதரியே, இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாரு. இந்த பூமி இனி ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று ஆண்டவர் சொன்னாரு. மனுஷனை உண்டாக்கினதுக்காக வேதனைப்பட்டேன் என்று சொன்னாரு. இது அக்னிக்கு இரையாக போகப்படுகிறது இந்த உலகம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இரண்டாவது வரியில வரப்போகிறார். இப்ப நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது ஆண்டுடைய வருகைக்கு அடையாளமாக எங்கு பார்த்தாலும் அக்கிரமம், அநியாயம், வேசித்தனம், விபச்சாரம், குடி வெறி, மனுஷருக்கு விரோதமா மனுஷர் எழும்புற காரியங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்புற காரியங்கள் நம்ம பார்க்கும் போது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும் மனுஷமாருடைய காலத்திலேயும் நடக்கும் என்று சொன்ன ஆண்டுடைய தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும் காலத்துல வந்திருக்கிறோம். பாருங்க, அன்றைக்கு நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட எல்லா அழிவுக்கு விலைக்கு பாதுகாக்கும்படி எப்போது விழிப்பா இருக்கணும் ஜபத்துல. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் நானும் எல்லா அழிவுக்கும் என்ன செய்த தப்பு வைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து முன்பாக நிற்பதற்கு எப்பொழுதும் இடைவிடாமல் நம்ம ஜபம் பண்ணுவது அவசியமா இருக்கிறது. நோவா மட்டும் ஆண்டவர் அழிக்கல, அந்த வீட்டில இருந்த குடும்பத்தில இருந்த 8 பேரை அழிக்கல என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, மலைக்கு மேல தண்ணீர் வெள்ளம் வந்து 15 அடி உயரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மலையை முங்கி 15 அடிக்கு மேல அந்த கொப்பர் மரத்தால் செய்யப்பட்ட வேலை என்ன செய்து மிதக்குது. பாருங்க, நீங்கள் நானும் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருக்கு முன்பாக நிற்க, அவர் இரண்டாவது வருகையில் எக்கால சத்தம் துணிக்க, தூதர்கள் முழங்க, அவர் மத்தியாயத்தில் தோன்றும் போது நீங்கள் நானும் அவருக்கு முன்பாக பரலோகத்துக்கு இந்த எக்கால சத்தத்தில் ஒரு இமைப்பொழுது மறுரூபமாகி செல்வதற்கு அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இரண்டாவதாக கிருபை பெற்ற மனிதன் யோசேப்பு. அப்போஸ்தலர் 7:10 சொல்கிறது, தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரங்களில் நின்று அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். இந்த யோசேப்பை குறித்து பார்க்க வேண்டுமானால் ஆதியாகமம் 37 முதல் நம்ம பார்க்க முடியும். லாஸ்ட் 50 வரை அவனை குறித்து சப்ஜெக்ட் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த யோசேப்பு கர்த்தருடையத்துல கிருபை பெற்றபடியினால பாருங்க, அவனுக்கு விசேஷித்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தார், ஞானத்தின் ஆவியானவர் இருந்தார், கர்த்தருக்கு பயப்படுற பயமும் தேவ கிருபை அவனை சூழ்ந்திருந்தது. பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 39:2 அப்படி சொல்லுகிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா கிருபை பெற்ற அவனை கூட பிறந்தவர்கள் எதிர்த்தாங்க, பகைச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவன் சொப்பனை பார்த்து அதை சொன்னதுனால அவனை என்ன செஞ்ச பெற்றோர் யாக்கோபும் சொல்றான், நானும் உன் தாய் உன்னை வணங்குவோமோ என்று சொல்லி சொல்லுகிறத பாக்குறோம். அப்ப அவன் கூட பிறந்த 11 அவனை வெறுத்தாருங்க, அவனை குளியில் தூக்கி போட்டாங்க தான். ஆனா குளியில கிடந்த அவனை ஆண்டவர் பிரபுக்களும் ராஜாக்களோடும் அவருடைய கிருபை அமர பண்ணினது. அவன் செய்யாத குற்றத்துக்காக அடைக்கப்பட்ட பொழுதும் கூட அவனை ஆண்டவர் சிம்மாசனத்துல திரும்ப என்ன செய்தார், அவனை உயர்த்தினார். யோசேப்பு வர வர அவன் பழுகு பெருகினான். யோசேப் என்றாலே பெருக்கம் என்றுதான் அர்த்தம். பாருங்க, அவனை குறிச்சு யாக்கோபு சொல்லும் போது 49:22-25 யோசேப்பை குறித்து தீர்க்க தரிசனமா யாக்கோபு சொல்கிறார், கனிதரு செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரு செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும், வில் வீரர் அவனை மனவடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவன் வில் உறுதியாக நின்றது. தெரியுங்களா, அவனை கத்தர் ஒரு நல்ல ஒரு திராட்சை செடியாக கொடியாக அவன் கனி கொடுக்கிறவனாக இருந்தான். பாருங்க, கர்த்தருடைய கிருபை இருந்தா நீங்களான கனி கொடுக்க முடியும், அவன் ஆசீர்வாதத்தை அந்த பூமியில அளவெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவன் பாவம் செய்யறதுக்கு சான்ஸே இல்ல, தேவ கிருபை அவனோடு இருந்ததால அவன் பாவத்துக்கு விலகி ஓடினான். அவனை கர்த்தர் என்ன செஞ்சாரு, இம்மேல் அவனை 100 ஆசீர்வதித்தார். அது மாத்திரம்ல பரலோக ராஜ்யத்துக்கும் அவனை என்ன செஞ்சாரு, கொண்டு சென்றார். தேவ கிருபை இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. மூன்றாவதாக மரியாள். மரியாள் தேவனிடத்துல கிருபை பெற்று இருந்தால் லூக்காளு சுவிசேஷம் 1:27-38 இப்படி சொல்லுகிறது. அதுல 28 அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். பாருங்க, மரியாள் நல்ல ஒரு ஜெபிக்கிற தாய். அப்போஸ்தலர் 1:14 சொல்லுகிறது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பார்த்தீங்களா, இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த தாயார் இயேசு கிறிஸ்துவின் தாயாக மாறினால், உலக இரட்சகராகிய பாவத்தை மன்னிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக மாற்றினது அவருடைய தேவ கிருபைதான். தேவ கிருபை அவளோடு இருந்ததுனால் அவர் சொல்கிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. பாருங்க, அவளுக்கு ஒரு கன்னி மரியாளுதான். பாருங்க, அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும்,
கன்னி மரியாள் ஒரு கற்பம் தரிச்சிட்டா உலக அவளை வாழ்த்தவா செய்ய தூற்றும். ஆனா தேவதூதன் அனுப்பி ஆண்டவர் கிருபை பெற்றவளே வாழ்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, நீங்கள் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. அவருடைய கிருபினால நீங்களான ஆத்மாதாயம் பண்ண வேண்டும். நமக்குள்ள இருக்கிற இயேசுவாய பொக்கிஷத்தை மற்றவருடைய இருதயத்துக்குள்ள வைக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். ஆத்மாக்கள் ஆதாயம் அடைகிறவன் ஞானம் உள்ளவன். மரியாள் மட்டும் அன்றைக்கு நான் முடியாது, நான் கற்பம் தரிக்க முடியாது இயேசுவேன் சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கு? நமக்கு ரட்சிப்பு வந்திருக்குமா? இல்ல. பாருங்க, ஆண்டவர் அவளோடு கூட இருந்தான். தேவ கிருப அவளோடு இருந்தது. அது மாத்திரம் இல்ல, அவர் பெண்களுக்குள்ளே ஆசிரியப்பட்டவளா மாறிவிட்டார். பவுல் சொல்றாரு கலாத்தியர் 4:19, சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கற்பவேதனைப்படுகிறேன். நீங்களும் நானும் கற்பவேதனைப்பட்டு ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? இயேசுக்காக வருகைக்காக ஆயத்தமாக்க வேண்டும். எப்படி மரியாள் இன்னைக்கு பாவிகள் எல்லாம் ரட்சிக்கப்படக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவையே பரிசுத்த ஆவினால உன்னதத்தில் இருந்து வருகிற பலனால கற்பம் தரிச்சு இயேசுவை உலக ரட்சகராய் கொண்டு வந்ததுனால பாருங்க, இன்னைக்கும் மரியாள் பேர் இன்னைக்கு விளங்குகிறது. இப்ப இயேசுவின் தாயாக இன்றைக்கு அந்த மரியாள் சிறந்து விளங்க காரணம் தேவ கிருபை. தேவ கிருபை எல்லாவற்றிற்கும் நம்மளை கீழ்ப்படிய வைக்கும், நம்மை உலகத்துக்கே வெளிச்சமாக மாற்றும் தேவ கிருபை. பாருங்க, ஒளியும் வெளிச்சமாக இருந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்த அந்த தாயார் தேவ கிருபையை பெற்றுக் கொண்டார்கள். நம்ம தலையை தாழ்ச்சம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் மெய் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நோவாவுக்கு ஆண்டவரே எல்லா அழிவுக்கு விலக்கி ஆண்டவரே தகப்பனே நீர் அவனை உம்முடைய கிருபினால காத்து கொண்டீரேப்பா. அதே போல காலம் பொல்லாங்குள்ள கிடக்கிறதுப்பா. ஆண்டவரே தகப்பனே, நாங்களும் கூட உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே ஆயத்தமாகத்தக்க, நோவாவுக்கு எப்படி கிருபை கிடைச்சதோ அழிவுக்கு விலக்கி காத்திர எங்களையும் இந்த உலக எல்லா தீவை தீய சக்திகளுக்கு விலக்கி காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். யோசேப்பு ஆண்டவரே கிருபை பெற்றவனா இருந்ததுனால தரிசனங்களை அவன் பார்க்கிறவனா இருந்தான், தேவாவினால் நிரப்பப்பட்டான், சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிற வரத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே பார்வோன் மூலம் அவன் எகிப்து முழுவதும் ராஜா உயர்த்தப்பட்டான். ஆண்டவரே நாங்களும் கூட உம்முடைய கிருபை பெற்று ஆண்டவரே பொல்லாப்புக்கு விலகவும் ஆண்டவரே தேவ தரிசனத்தை பார்க்கவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவரே கனி கொடுக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மரியாள் ஆண்டவரே கிருபை பெற்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவாகி உலக ரட்சகரை எங்களுக்கு வெளிப்படுத்தினது போல நாங்களும் எங்களுக்குள் இருக்கிற இயேசுவாகிய பெரிய பொக்கிஷத்தை மற்றவர்களுக்கு ஆண்டவரே அறிமுகப்படுத்தி அவர்களும் இருதயத்திலே இயேசு மறுபடியும் பிறக்க வைக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் தேவ கிருபை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தை வீட்டை சூழ்ந்து கொள்வதாக. குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். கிருபை ஆண்டவரே வாழ்நாளெல்லாம் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கு தொடரட்டும். நோய்கள் நீங்கட்டும், பேய்கள் விலகட்டும், கத்துடைய கரை இறங்கி தடைகளை உடைக்கட்டும், குடும்பம் செழிக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், வரிக்கு ஆயத்தம் ஆகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் டிவி நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 8 மணிக்கு தமிழன் டிவியில் நடைபெறுகிறது. தினந்தோறும் ஒருவேளை உபவாச ஜபம் எல்லா மனிதர்களுக்காகவும் தேசத்திற்காகவும் ஊழியங்களுக்காகவும் சகல விசுவாசிகளுக்காகவும் சகல பிரச்சனைகளுக்காகவும் ஜெபம் எடுக்கப்படுகிறது. தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்க விரும்பினால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வங்கி விலாசம் வண்டர்ஃபுல் கல்வாரி ஊழியங்கள் அக்கௌண்ட் நம்பர் 1301900000 2 99938 இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், காமராஜர் சாலை, மதுரை. அதிசய கல்வாரி ஜப ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 6:30 முதல் 8 மணி வரையிலும் சிறப்பு ஜப கூட்டமும், ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் குடும்ப ஆசீர்வாத கூட்டமும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும்
மூன்றாவது சனிக்கிழமை துதி ஆராதனையும் உபவாச ஜபம் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இந்த கூட்டங்களில் சபை பாகுபாடின்றி அனைத்து தேவ பிள்ளைகளும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நடைபெறும் இடம் இயேசுவின் ஜபக்கோபுரம், கீழவாசல், காமராஜர் சாலை, அம்பிகா பர்னிச்சர் எதிர் சந்து, மதுரை 9. அன்பானவர்களே, ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை தேசத்தின் எழுப்புதலுக்காக காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரையிலும் உபவாச ஜபம் நடைபெறும். இதில் தேவ பிள்ளைகள் கலந்து கொண்டு நமது தேசத்திற்காக, ஜனங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் மன்றாட உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த ஜபம் நடைபெறும் இடம் அதிசய கல்வாரி ஜபமையும், எண் 27 பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் 9487177765 மற்றும் 9095321772.